நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 1100 ஜிபிஹெச் இந்த பில்ஜி பம்ப்பு பார்த்திங்கன்னா, 3/4 இன்ச் 1 இன்ச் டெலிவரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம் பார்த்திங்களா. இது லாஸ்ட் வீக் வந்து ரிப்பேர் ஆச்சு. மோட்ரு வந்து தண்ணி உள்ளே போனதுனால வந்து பார்த்திங்கன்னா காயில் போடுச்சு. அதனால சரி மோட்ரு இதுக்கெலாம் காயில் கட்ட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் மோட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு ஆர்டர் போட்டிருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்துருச்சு. இன்றைக்கி மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட காஸ்ட்டு கம்பெனியை பொறுத்து வேரியேஷன் வந்து 150 ரூபாயிலேருந்து இருக்குது, 150, 200, 250 இருக்குது. இது ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வருது. இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் ப்ரோ டைப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கம்பெனியில். அவங்க கொடுக்கும்போது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டட், இது எதுவுமே ஸ்க்ரூவோ இல்லை எதுவும் ஓப்பன் பண்ணலாம் பண்ண முடியாது. கட் பண்ணி தான் எடுக்கணும். மேலே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பம்ப் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே மேலே வந்து பேஸ்ட் பண்ணி தான், எம்சிலோ இல்லை கூலிங் டேப்போ போட்டு கவர் பண்ணி தான் திரும்பவும் நம்ம தண்ணிக்குள்ளே இறக்க முடியும். ஏன்னா இப்போது நம்ம புதுசாக இப்போ 1400 ரூபா வருது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது. நீங்கள் பல்காக பண்ணிங்கன்னா 1200, 1300 அந்த ரேஞ்ச் வரும். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம்னா 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் லைஃப் வருது. ஆனால் தூக்கி வீசிட்டுனா திரும்ப 1400 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும். ஆனால் மோட்டார் காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபா, 150 ரூபாய்க்கு கிடைக்குது. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் மோட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா 6 மந்த்தோ 1 இயரோ வந்து உங்களுக்கு லைஃப் வரும் நல்லாவே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வெளியே போட வேண்டாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். மோல்டடாக இருந்தாலுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மோட்டார் இன்சர்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணாங்கன்னா தண்ணி நீட்டாக அடிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா இந்த மோட்டாருக்கு பதிலாக இந்த மோட்டாருக்கு இது இருக்கிற இம்ப்ளரை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆல்ட்ரெலாம் பண்ணணும். இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா சென்டர் ஷாஃப்ட் வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் இருக்கும். அதனால் இது சென்டர் ஷாப் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளர் கனெக்ட் பண்ணி நம்ம தண்ணி இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த வீடியோ முடிச்சுட்டு இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோ போகிறேன். நம்ம ரெடி பண்ண இந்த பிகில் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஹேண்ட்ஸ் லைட் 50 வாட்ஸ் சோலார் பேனலு, 150 வாட்ஸ் வரைக்கும் போடலாம் 12 வோல்ட் பேனலு. நம்மக்கிட்ட 50 தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருந்தால் அதிலே டெஸ்டிங் போட்டிருக்கோம். தண்ணி பாருங்கள் நல்லாவே ஃபோர்ஸாகவே வந்துக்கிட்டுருக்கு. பைப் எதுவும் கனெக்ட் பண்ணல, நல்லா ஒரு 2-3 அடி ரோட்டில் போய்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு நல்லா ஃபோர்ஸாகவே. சரிங்களா, நல்லா ஃபுல் ஃபோர்ஸாகவே தண்ணி வந்துக்கிட்டுருக்கு. நம்ம இதுக்கு 1400 ரூபா கொடுத்து திரும்பவும் ரெடி பண்ணணும் அவசியம் கிடையாது. மோட்டார் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 200 ரூபா பட்ஜெட்டில் முடிஞ்சிருச்சு.